ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க ஒரு அம்மா கிண்டிக்கிட்டே இருக்காங்க. கொள்ளு முளை கட்டி வச்சிருக்காங்க. ஒரு சாதாரணமா நாங்க வந்து ஒரு டீ சாப்பிடுறத விட விலை கம்மி தான். இங்க இருக்கிற எல்லா பொருளுமே 7 ரூபாயில இருந்து 25 ரூபாய் வரைக்கும் தாங்க. அதிகபட்ச ரேட்டே 25 ரூபாய்க்கு மேல எந்த பொருளும் இங்க கிடையாது. கல்லடப்புக்கு ரொம்ப அற்புதம், பாடி ஹீட்டையும் குறைக்கும். இதுல என்ன போட்டிருக்காருன்னா பீட்ரூட் ஜூஸும் தேங்காய் பழம் ரோஸ் மில்க் அப்படின்னு நினைச்சிட்டு குழந்தைங்கலாம் குடிச்சிருவாங்க. ரைட், அதனால இப்ப வரைக்கும் வாலிபனாவே இருக்கிறீங்களோ என்ற நிலைமையிலே இருக்காரு அவரு. பேரம்பேத்தி எடுத்துட்டாரா? ஆமா, ஐ அம் கிரி தாத்தா. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெல்புடுனாய். சம்பத் அண்ட் சிவகர்ணன். நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா சிவகாசியில் இருக்கோம். சிவகாசியில் இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் 7 மணி ஆகுது. 7 மணிக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. ஒரு முக்கியமான இடத்துல தான் வந்திருக்கோம். முழுசாக வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோ குழப்பலாம். பார்த்தீங்கன்னா காலங்காலத்தில் இங்கே ஒரு டிராஃபிக் ஜாமே ஆற அளவுக்கு நிறைய வண்டி இருக்குது பாருங்கள். இங்கே இருக்க எல்லா வண்டியுமே இந்த இயற்கை உணவை தேடி தான் வந்திருக்காங்க. இங்கே வந்து நிறைய விதமான இயற்கை உணவு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம்னு இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அத்தனை கூட்டம் இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை உணவு சாப்பிட்ற காலையில் அதே விடிய காலையில் நேரத்தில் எடுத்து வந்துடுறாங்க. தாய் வழி இயற்கை உணவும் அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே போய் பார்த்தெல்லாம் நிறைய கூட்டமாக இருக்குது, போயிடுவோம். கடைக்கு வெளியில் சரியான கூட்டம், ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம். நிறைய விஷயம் பார்க்க போகிறோம், தொடர்ந்து பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி கிண்டி வச்சுருக்காங்க, வெந்தயக்களி. உளுந்தங்களி வெந்தயக்களி. ஐயா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? பயிர் போட்டுருக்கு. இது நடக்கடலை, வேர்க்கடலைங்க. சரிங்க, வேர்க்கடலை கூட என்னென்னமோ போடுறீங்க. இது கேரட்டு, வெள்ளரிக்காய், தேங்காய் எடுக்குது, நெல்லிக்காய். 4 கனி போடுறோம். 4 கனி போடுவீங்க? இதில் 4 கனி போட்டு வச்சுருக்கீங்களா? ஆமாங்க. இது என்ன ரேட்டுங்க? 7 ரூபாய். முளை கட்டின நிலக்கடலை மாதிரியே முளை கட்டின கொள்ளு அதுவும் வச்சுருக்காங்க. இதுமே சாப்பிட்றதுக்கு தான். எப்போவுமே நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் கிச்சனுக்குள்ளே போகிறது வழக்கம். முதல்ல கிச்சனில் போயிட்டு என்னெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் அப்படின்னாங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னா பீட்ரூட் இருக்குது, இஞ்சி இருக்குது, இது கூடவே தேங்காய் பாலும் கலப்பாங்களாம்மா. பீட்ரூட் ஜூஸ் கையில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வச்சிருக்கேன். இந்த நெல்லிக்காவை பற்றி சொல்லிடுங்களேன். நெல்லிக்காய் வந்து சுகர், நரம்பு தளர்ச்சி, தலை சுத்தல், கிருகிருப்பு, பித்தம், வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. சரிங்க. தொடர்ந்து 40 நாள் சாப்பிட்டோம்னா நல்லா ரத்தம் வரும், ரத்தம் சுத்தமாகும். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா நெல்லிக்காய் அப்படின்னாவே அதோட மேலே உள்ள ஓடை மட்டும் தான் நம்ம அரைப்போம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விதையோடவே அரைச்சிடுறாங்க. பெருச்சம்பளத்தை ஊற வச்சிருக்கீங்க. ஊற வச்சு இது என்ன பண்ணுவீங்க? மிக்சியில் போட்டு மைபால் அரைச்சி, சரி, அது தேங்காய் பால் போட்டு வடிகட்டி கொடுத்துருவோம். இது வந்து இது சாப்பிட்டா நல்ல நல்ல உடம்புல ரத்தம் வரும். சரிங்க. அது ரொம்ப நல்ல இது. இதுக்கு இப்போ வந்து ரத்த தாமம் நடக்கு. இதுக்கு நான் பெருச்சம்பள ஜூஸும் பீட்ரூட் ஜூஸும் கொடுக்குறோம். ரத்த தானம் பண்ணுறோம் உங்களுக்கு. ஆமாம். முடக்கத்தான் கீரை, இதில் வந்து சூப்பு பண்ணுவீங்களா? போடுவோம். சரிங்க. இதோட மருத்துவ குணம்லாம் என்னங்கய்யா? முடக்கத்தான் கீரை சூப்பு, மூட்டு வலிக்கு நல்லது. சரிங்க. மூட்டு வலி, கைகால் உளைச்சல், அசதி, வாதம், முடக்கு வாதம், மலச்சிக்கல், பசியின்மை எல்லாத்துக்கும் முடக்கத்தான் கீரை சூப்பு. கீரை சூப்பு மல்டியாக வேலை செய்யும் போல இருக்கு. நல்ல இது வந்து என்னென்னா யானை நெருஞ்சி அப்படின்வாங்க. யானை நெருஞ்சியை பற்றி நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே நம்ம நெருஞ்சி முழு மாதிரியே இருக்குது பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் வந்து சுகருக்கு வராங்கன்னா நெல்லிக்காய், கருவேப்பிலை, அருவமல்லு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். சரி. நெல்லிக்காய் அடுத்த நாள் ஆவரம்பு குடிக்கும்போது சுகர் வந்து மறந்துடும். சுகருக்கு ரொம்ப நல்லது அருவம்பல். ஐயா இங்கே முருங்காய் சூப்பு விறகுல கொதிச்சுட்ருக்கு, அதை அப்படியே வடிகட்டி எடுத்துடுறாங்க. முருங்காய் அரைச்சிருவீங்களா? முருங்காயில் மிக்சியில் மைபால் அரைச்சி, சரி, ஒரு 2 கிலோ மிக்சி முருங்கைக்காய் மிக்சி மைபால் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். பூண்டு, சிறகு, மிளகு, வெங்காயம், இஞ்சி எல்லாத்தையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். ரெண்டையும் வடிகட்டி நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதிகளை வந்த பிறகு நல்ல கொதிகளை வந்தவங்க அதில் வந்து பாசி பயிர் போடுவோம். மல்லி, புதினா, தக்காளி, இஞ்சி எல்லாம் அதுவும் தனியாக அரைச்சி மொத்தம் ஊற்றி எல்லாத்தையும் அரைச்சி ஒன்றா ஊற்றி கொதிச்சுடுவீங்க. கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுத்துருவோம். இது வந்து முருங்கை வந்து நரம்பு தளர்ச்சிக்கு நல்லது. நரம்பு தளர்ச்சி? ஆமாங்க. ஆண்மை சக்திக்கு நல்லது, சக்திக்கு நல்லது. அம்மா இது என்னதுங்கம்மா? கோதுமை புட்டு. என்னென்னங்கம்மா போடுவீங்க கோதுமை புட்டில்? இதில் வந்து லைட்டாக உப்பு மட்டும் போட்டு தண்ணி மட்டும் தொளிச்சு இது பண்ணிடுவோம். சரி. அப்படியே வேக வச்சுருவீங்க? அப்படியே வேக வச்சு எடுத்து நல்லெண்ணெய், தேங்காய் பூ, நாட்டு சக்கரை போட்டு வெளில கொடுத்துருவீங்க. சரிங்கம்மா. ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்க ஒரு அம்மா கிண்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன கிண்டுறாங்கன்னு தெரியல. அம்மா என்னங்கம்மா கிண்டிகிட்டு இருக்கீங்க? களி கிண்டுறீங்களா? என்ன களிங்கம்மா? அது உளுந்தங்களி. உளுந்தங்களி
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மா பரபரப்பா உளுந்தங்களி கிண்டிட்டு இருக்காங்க. உளுந்தங்களியில என்னென்னலாம் போடுவீங்க? உளுந்தங்களியில வந்து புழுங்க அரிசி, கவுனி அரிசி, ரெண்டு வெந்தயம், உளுந்து எல்லாத்தையும் நைட் நைட்டு கொடுத்து காலையில் அரைச்சி கொண்டுருவாங்க. அதோட நாங்கள் ஏலக்காய், சுக்கு, கருப்பட்டி எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு காய்ச்சி வடிகட்டி நாங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரை இது பண்ணிக்கிறேன். ஓகே, கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தாச்சு என்னென்னலாம் ரெடி பண்ணுறாங்கன்னு. வெளியில் நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க, வெளியில் போய் பார்த்துருவோம். இங்கே ரெகுலராக வந்துட்டு இருக்கீங்களா? ரெகுலராக வந்துட்டு. எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? மூணு வருஷமா வந்துட்டு. மூணு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. இந்த ஜூஸை பத்தி சொல்லுங்க. எனக்கு நான் 25 வருஷமா சுகர்னால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் மெடிசன் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இங்கிலீஷ் மெடிசன் போட்டாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம இயற்கை உணவையும் மாத்தணும். நம்மளோட லைஃப் ஸ்டைல மாத்தணும். தான் மருந்து யூஸ் பண்ணாலும் உணவுலையும் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கணும். உணவுலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ சார்ட்ட வந்து அந்த உணவு கண்ட்ரோல் மெத்தடுகள் கேட்டுட்டு அதுபடி ஃபாலோ பண்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு சுகர் வந்து பாதிக்காத அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. பாதிக்காத அளவு இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாயிருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு சாதாரணமாக நாங்கள் வந்து ஒரு டீ சாப்பிட்றத விட விலை கம்மி தான். அப்படிங்களா? டீ வடை சாப்பிட்றத விட விலை கம்மி தான். இந்த ஜூஸ் ஒரு ரேட் இருக்கு? இது 25 ரூபாதான். 25 ரூபாதான். 25 ரூபாதான். கிச்சனெல்லாம் நம்ம சுற்றி பார்த்தாச்சு. அப்படியே நம்ம வெளியில் வந்துட்டோம். இங்கே தான் வந்து பயங்கர கூட்டமாக இருக்குது. ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கோம், கூட்டம் குறையவே இல்லை. நீங்கள் எதுக்கு ஆவாரம்பு சாப்பிட்டீங்க? சுகர் இருக்குது சார், சுகருக்கு ஆவாரம்பு நல்லா கேட்குது. ஆவாரம்பு நல்லா கேட்குது சார, மாத்திரையாக வேண்டியில்லை. ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லிடுங்க. சிவகாசி மாறன் சொல்லுவாங்க. சிவகாசி மாறன். இந்த கான்செப்டே நீங்கள் தான் கொண்டாந்தீங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட வந்து ஆரம்பித்து 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் ஆச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஜூஸ் வகையில் எத்தனை இருக்குது, சூப் வகையில் எத்தனை இருக்குது, தானிய வகையில் எத்தனை இருக்குது? இது இத்தனை தான் வேணுங்கிற ப்ராஜெக்ட்லாம் கிடையாது. இல்லை, இது வந்து கன்சூமர்ஸ் ஹோட்டல். சரிங்க. ஒரு கன்சூமர் என்ன விரும்புகிறானோ அதை பார்த்து செய்யறதா எங்க வேலையை தவிர ஹோட்டல்லாம் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கணுங்கிற கான்செப்ட் கிடையாது. இல்ல இல்ல, இப்போ இன்னைக்கு அப்போ எத்தனை ஐட்டம் வச்சிருக்கீங்க? ஒண்ணு அன்னைக்கு மூட்டு வலிக்காரர் வராரு. சரி. அவருக்கு முடக்கத்தான் சூப் பிடிக்குது. கூடவே முளைகட்டி உளுந்து கொடுக்குறோம். அவருக்கு கால் வீக்கமாக இருக்கு. அப்போ நம்ம கால் வீக்கத்துக்கு என்ன காரணம், நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துருப்பார். அப்போ அதை கிளென்சிங் பண்ணணும். அப்போ மூக்கரட்டை சூப்பு ஆட்டோமேட்டிக்காக மூக்கரட்டை சூப்பு. மூக்கரட்டை, ஆமாம். இப்போ மூட்டு வலிக்கு உண்டான முடக்கத்தான் கீரை, முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்காய் சூப்பு, இந்த மாதிரி நாங்கள் போட்டு கொடுப்போம். அடுத்து கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க, நிறைய டேப்லெட்ஸ் எடுத்து கொஞ்சம் கால் வீக்கம் உள்ளவங்க, இவங்களுக்கு கண்டிப்பான முறையில் மூக்கரட்டை தேவைப்படுது. மூக்கரட்டை கீரை சூப்பு கொடுக்குறோம். கபசுர குடிநீர், ஆமாம். அடுத்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு வெத்தலை கஷாயம். சுக்குமல்லி காப்பி எல்லாருக்கும் தெரியும். அங்கே சுக்கு மல்லி திப்புகளையே போட்டுட்டு கூடவே கொஞ்சம் துளசி மாலை எடுத்து அதை அரைச்சி ஊற்றிடுறோம். இவர் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் அண்ணன். இவர் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தார். அர்ஜென்ட்டாக அவர் எழுதிட்டு வந்தேன் குடிக்கிறதுக்கு. அவர் குடிக்க கூட இல்லை, அதுக்குள்ள எழுதிட்டு வந்தேன். ஆனால் வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்கு. ஆனால் என்ன ஜூஸ் என்ன குடிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ நான் வந்து மாதுளை விட்டுட்டு கேரட்டு கலந்த கலவை எல்லாம் கலவை தரேன். என்ன ரேட்னா? இது 20 ரூபாய்க்கு தர்றாங்க. 20 ரூபாய்க்கு தர்றாங்க. சீப்பாக இருக்குது. அப்போ இங்கே எத்தனை வருஷமாக சாப்பிட்றீங்க? நான் இங்கே ஒரு 15 வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். 15 வருஷமாக சாப்பிட்ருக்கீங்க. இதே கடைக்கு தான் வந்துட்டுருக்கீங்க? இதே கடைக்கு தான் வந்துட்டுருக்கேன். அப்போ உடல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் ரெகுலராக. அப்போ இவர் என்ன வாலிப பருவத்துலேருந்து இங்கே வந்துட்டு தான் இருக்கிறாரு, அதே மாதிரி தான் இருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்குறது கீவாநெல்லி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கீவாநெல்லி சாப்பிட்டா லங்ஸுக்கு நல்லது. கீவாநெல்லி வந்து லிவரை அழகாக டியூன் பண்ணும். இப்போ கீவாநெல்லி ட்ரிங்க்ஸ் நிறைய பண்ணவங்க லிவர் கெட்டு போய் கிடக்கும். அவங்க வந்து கீவாநெல்லி சாரை விரும்பி சாப்பிட்றாங்க. கூடவே கரசலாங்கண்ணியும் இன்னொரு நாள் மாற்றி கொடுப்போம். ஒரு நாள் கீவாநெல்லி, ஒரு நாள் கரசலாங்கண்ணி, வெறும் சாறு தான். கடையில் கொஞ்சம் பாப்புலரான ப்ராடக்ட் எது சொல்ல போனால் கொள்ளு சூப்பு. அடுத்து வெண்பூசணி சாறு, பாக்கா வாழைத்தண்டு, அருகம்புல் சாறு ப்ளஸ் கருவேப்பிலை சாறு, பச்சையம், குளோரோஃபில் நமக்கு ரொம்ப தேவை. இயற்கை முறையில் கொடுத்துட்றோம். சில வரைக்கும் பிறண்ட துவையல் போட்டு கொடுத்துட்றோம். அடுத்து நெல்லிக்காய் ஜூஸ், அத்திப்பழம் ஜூஸ். எல்லா இடங்களையும் நம்ம காஸ்ட்லியாக இருக்கோம், எங்களால் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க முடியுது. நீங்கள் பார்க்குறது கேரட், பீட்ரூட்டு, தேங்காய். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆணையம் இருந்து சாறு. இதில் உள்ள பிடிச்ச இதை எடுத்து கிளாஸில் ஊற்றி கொடுக்குறோம். கல்லடப்புக்கு ரொம்ப அற்புதம், பாடி ஹீட்டையும் குறைக்கும். கூடவே நம்மளுடைய விந்து நீர்த்து போன தன்மையை கூட மாற்றக்கூடிய சக்தி ஆணையம் இருந்துருக்கு. ஆவாரம் வந்து கற்றாழ சாறு, சுண்டல் வகைகள் கொடுத்துட்றோம். இது பார்க்குற பருத்தி கொட்டையிலேருந்து எடுக்கப்பட்ட பருத்தி பால். இது அவல் சேலடு. டயபெட்டிக் பேஷண்ட்லாம் அவங்களுக்கு இனிப்பு பிடிக்காது. அவங்களுக்காக மூலிகை ஐட்டம், கத்தாழை, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, லோக்கலில் உள்ள விவசாயிங்க ஒவ்வொருத்தராக கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சாக்கு சாக்காக வந்துக்கிட்டு இருக்கு.
அதாவது உள்ளூர்காரங்களுக்கு தெரியும் எதுக்கு எது சாப்பிட்டா நல்லது தெரியும், வெளியூர்காரங்களுக்கு தெரியாது. அவங்களுக்காக இந்த போர்டு வச்சுருக்கோம். வீட்டில் டீ காஃபி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு நெகட்டிவ் பெல்ட் பாசிட்டிவ் எனர்ஜி காலையிலே கொடுத்து பழக்கிறாங்க. என்ன போட்டிருக்காருன்னா பீட்ரூட் ஜூஸும் தேங்காய் பழம் ரோஸ் மில்க் அப்படின்னு நினச்சிட்டு குழந்தைங்கலாம் குடிச்சிருவாங்க. நல்ல கான்செப்டாக இருக்கு. என்னங்க ரோஸ் மில்க்கு பரவாயில்ல எனக்கு ரோஸ் மில்க். நீங்கள் என்ன சூடாக இருந்திருக்கீங்க? கொஞ்சம் காலையில் சூடாக குடிக்கலான்றது தான். ரோஸ் மில்க் தப்புவோம். ஆமாம், இது வந்து என்னென்னா துளசி, துளசியில் வந்து ஒரு டீ ஒன்று வச்சுருக்காங்க. கலர் பாருங்களேன், சளிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. கொஞ்சம் கோல்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆஹா, நார்மல் நம்ம சுக்குமல்லி டீ மாதிரியே இருக்கு. சம்பதுகான் எப்படி இருக்குது ரோஸ் மில்க்கு? ஃப்ளேவர் தேங்காய் பால் ஃப்ளேவர் தெரிஞ்சு எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிங்க. கலர் ரோஸ் மில்க் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், கலரில் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சா யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது. கிட்டத்தட்ட நான் ஒரு 7 மணிக்கு வந்தேன். இப்போ மணியும் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 ஆச்சு. இதோட ஒரு 4வது ஜூஸ் குடிக்கிறத நானே பார்த்துருக்கேன். என்னென்ன ஜூஸ் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க? இப்போ நல்லா ரத்தம் ஊறுறதுக்காக அத்திப்பழ சாறு. ஆ, இப்போ நல்லா கண் பளபளக்க கேரட் சாறு. ஆ, இப்போ நல்லா எனக்கு இளமையாக இருக்க நெல்லிக்காய் கருவேப்பில சாறு. நெல்லிக்காய் டேஸ்ட். வா, இது வரைக்கும் எத்தனை ஜூஸ் சாப்பிட்ருக்கீங்க? நீங்கள் எத்தனை சாப்பிட போகிறீங்க? யோட ஃபினிஷ் போதும். பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். இன்றைக்கி வந்து ஜூஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, ரெகுலராக இங்கே வருவீங்களா? ஒரு 18 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். 18 இயர்ஸா? ரெகுலரா? யெஸ் ரைட். அதனால இப்போ வரைக்கும் வாலிபனாகவே இருக்கிறீங்களோ? என்றும் இளமையிலே இருக்காரு அவர். பேரம்பேத்தி எடுத்துட்டாரா? ஆமாம், ஐ எம் கிரி தாத்தா. கிரி தாத்தா, சிவகாசியில் ஒரு வித்தியாசமான அனுபவம், இயற்கை உணவு, தாய் வழி இயற்கை உணவுன்னு சொல்லிட்டு ஐயா நடத்திட்டு இருக்காங்க. ஐயா வந்து இது இல்லாமல் ஒரு ட்ரைனிங் கிளாஸும் நடத்திட்டு இருக்காங்களாம், அதை பற்றி நம்ம கேட்டுடலாம். பெரிய பெரிய விஷயம் இல்லை. நம்மால்வார இங்கே வரும்போது சொன்ன ஒரு வார்த்தை, மாறா இந்த ஹோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவணுப்பா, அப்போ தான் ஊரில் மெடிக்கல் செலவுலாம் குறையும் மக்களுக்கு. நவீன மருத்துவத்தில் செலவு ஜாஸ்தி. நீ பாட்டி வைத்திய கடை வச்சுருக்கேன், எல்லா பொம்பளைகளும் இதை செய்ய முடியாது, நேரம் கிடையாது. ஃபாஸ்ட் வேல்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டில் தான் ஈடுபாடாக இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு பாட்டி மாறில் வச்சு ஏதாவது ட்ரைனிங் நடத்துப்பானாரு, அவ்வளோ அனுபவம் கிடையாதுண்ணே. ஊரில் இருக்கிற எல்லா பாட்டியும் கூட்டு வந்துட்டீங்க? ஆமாம், ஒரு 7-8 பாட்டி மாறுகள் இருக்காங்க. அவங்க மூலமாக கிடைச்ச விஷயங்களை தான் ட்ரைனிங்காக கொடுக்குறேன். மாதம் மாதம் ஒரு 20-30 பேர் நம்மால் வரைய ஆரம்பித்து வச்ச வேலை அது. சரி, அவர் பாட்டுக்கு ஏதாவது ஒரே ஒரு மீட்டிங்கில் சொல்லிடுவார். நேராக சிவாசிக்கு வந்து தாய் வழி இயற்கை உணவத்தில் என்னையா பண்ணுறீங்கன்னு பார்த்து உட்காருவாங்க. நாங்கள் சின்ன அளவுக்கு ஒரு ரூமை பிடிச்சி இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறோம். இதன் மூலமாக ஒரு மருத்துவ கலாச்சாரத்தில் ஒரு சின்ன ஒரு புரட்சி தான், ஒரு மௌன புரட்சி தான். ஏன்னா சின்ன புரட்சி இல்லை, இதெல்லாம் மிகப்பெரிய புரட்சி. அது இங்கே எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு இது, முளைகட்டி தானியத்தில் அவள் சேலட் பண்ணுறது, இயற்கை அல்வா பண்ணுறது. இந்த ட்ரெடிஷனலையும் நவீனத்தையும் இணைக்கிற வேலையை நம்ம செஞ்சால் போதும். ஒரே பாரம்பரியம் மக்களுக்கு போர் அடிக்கும். நவீனத்தையும் பாரம்பரியத்தையும் இணைச்சி ஒரு வேல்யூடாக ஹெல்த்தியாக ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது ஒரு ஆரோக்கியமான சமுதாயம். என் பாரம்பரியத்தை நல்லா இருக்கணும்னு நான் இப்போமே இந்த வேலையை பார்த்தாகணும். ஸோ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்குது, அதை செய்வீர்கள் என்று நம்புகிறேன். என்னுடைய தொலைபேசியை தான் எடுத்துக்கிடுங்க. வைத்தியம் சார்ந்த அறிவாக இருக்கட்டும், இயற்கை வைத்தியம் சிம்பிளான விஷயம், கூடவே இந்த உணவு தயாரிக்கிற விஷயமா இருக்கட்டும், நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ராத்திரி 7-9 ஃபோன் பண்ணால் உதவியாக இருக்கும். என்னுடைய தொலைபேசி நம்பர் 9364-21-787. நன்றி, வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன். பாரம்பரியமான உணவை இந்த காலத்து சின்ன பசங்களும் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஐயா நிறைய விதமான டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி பாரம்பரியமான உணவை பாரம்பரியமாக கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு கடையில் கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் சிவகாசியில் இருந்தீங்கன்னா இந்த கடையை நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் வெளியூராக இருந்தீங்கன்னா சிவகாசி வந்தால் ஒரு நாள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயாவோட நம்பர் டைரெக்டாக நாங்கள் ஸ்க்ரீனில் தரோம். இந்த பாரம்பரியமான உணவுக்கு தனியாக அவங்க ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டைரெக்டாக கால் பண்ணி கேளுங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.